சுமந்திரன் அரசியலுக்கு வந்த காலம் தொடக்கம். அவர் செய்வது முழுக்க தமிழ் தேசிய நீக்கம் செய்யப்பட்ட அரசியல். ஒரு தமிழ் தேசிய ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் நினைக்கிறதை விட அவர் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு செயற்பாட்டாளர் நினைக்கிறது தான் கூடுதலாக இருக்கு. उन्मे तंद सेलवाय अधिकार अधिकार निराकरणिये मुख्य मुस्लिम அவர் அதிலே வலியுறுத்தினார் என்னன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அந்த கோட்டை கொண்டு போய் அந்த சிங்கத்துக்குள்ள போடணும் அப்படி என்ன இராமே தமிழ் மக்களுக்கும் இருக்கன்னார் அவர்கள் அதுக்கு துப்புரவாவே சம்மதம் தெரிவிக்கல சம்மதம் தெரிவிக்காதாலே அவர் அந்த குழுவை விட்டு வெளியேறினார் இது வரலாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளருமான சுமந்திரன் அவர்கள் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த நேர்காணல் இன்றைக்கு பல சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கின்றது இவ்வளவு காலமும் சுமந்திரன் விமர்சித்தவர்கள் மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி வெளியே வந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கின்ற எல்லாமே காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு மாறி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே அதுவும் தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு கடுமையான விமர்சனம் முன்வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் கொடுத்த அந்த நேர்காணல்ல மோசமான விடயங்கள் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்கள் ஒரு தனியான தேசம் தேசிய இனம் தமிழ் தேசியம்ன்றது அவர்களுடைய இருப்புக்கு அவசியமானது அவை அதற்கு பாதிப்பில்லாத வகையில் தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்ற அந்த கவனம் அவர் கொஞ்சம் கூட எடுக்கவில்லை இதில என்ன பொறுத்தவரை எனக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கவில்லை என்னன்னு சொன்னால் அவர் ஒருபோதுமே தமிழ் தேசியவாதியாக இருந்ததில்லை சுமந்திரன் அரசியலுக்கு வந்த ஒரு காலத்திலேயுமே அவர் தமிழ் தேசியவாதியாக இருந்தார் அவர் தன்னை ஒரு மேற்குலக லிபரல்வாதியாகத்தான் அவர் தன்னை காட்டிக்கொள்றார் அவருடைய கருத்தின்படி தமிழாக்கள் கொழும்பில் இருக்கலாம் என்று சொல்லி சொன்னால் திங்களாக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் என்று கருதுகின்ற ஒரு ஒரு அரசியல் தான் அவற்ற பின்னணியில் இருக்கு அதை விட அவர் கொழும்பு வாழ்க்கையை கொழும்பில் தன்னை இருப்பை முறிக்காமல் தான் தமிழ் அரசியலை செய்கின்ற ஒருவர் இதிலான் கயந்திரவமாருக்கும் விக்னேஸ்வரனுக்கும் இவருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு விக்னேஸ்வரனும் கயந்திரவமாரும் அவர்கள் தங்களுடைய அந்த உறவுகளை முறிச்சு போட்டு இங்கே வந்து அரசியல் செய்கிறாங்க அதனாலே அவர்களால சுயாதீனமாக தமிழ் தேசிய நில நின்று கருத்துக்களை சொல்லக்கூடியா இருக்கு இவரால சொல்ல முடியாது இதை விட இவர் வந்து ஒரு யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு ஒரு கிளைக்கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நினைக்கிறார் தன்னை ஒரு தமிழ் தேசிய ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் நினைக்கிறதை விட அவர் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு செயற்பாட்டாளர் நினைக்கிறது தான் கூடுதலாக இருக்கு இதனாலே அவர் அந்த அந்த இருப்பை பேணுவதிலேயும் அவர் கவனமாக இருந்து இருக்கிறார் மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் ஐக்கிய தேசிய கட்சியினூடான உறவுகளினூடாக அவர்களுடைய நலன்களை பேணுகின்ற பல செயற்பாடுகளை செய்ததனூடாக தென்னிலங்கை அரசியலில் இவர் ஒரு புள்ளியாக வந்துட்டார் முக்கிய புள்ளியாக தென்னிலங்கை அரசியலில் இவர் ஒரு முக்கிய புள்ளியாக வந்தபடியாலே அந்த இருப்பை தக்க வைக்கிறதும் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கு அவர் இதோட எல்லாம் சேர்ந்து தான் அவருடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அவர் கூறின விடயம் என்னன்னு சொல்ற ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறார் ஒன்று தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டத்தை நான் ஏற்கவில்லை அவர்களுடைய அரசியல் செயற்பாட்டையும் நான் ஏற்கவில்லை இது ஒரு ஒரு தமிழ் தேசிய நிலையிலாம் பார்க்கிறத விட ஒரு தர்க்க ரீதியாக பார்க்கக்குள்ளேயும் இதுக்குள்ள சிக்கலாக இருக்கு இந்த அவருடைய கருத்துல
சிக்கல் இருக்கலாம். ஒன்று, இந்த ஆயுத போராட்டம் என்பது இனப்பிரச்சனையினுடைய ஒரு தர்க்க ரீதியான வளர்ச்சி. நின்றா போல வானத்திலேருந்து குதிக்க இல்லை. ஒடுக்குமுறை மோசமாக உள்ளாக்கப்பட்டு ஒரு இன அழிப்பன்ற வெறுமனை ஆக்களை கொள்வதில்லை. தமிழ் மக்களினுடைய இருப்பை அழிக்கிறதும் இன அழிப்பு தான். அந்த இருப்பை அழிக்கிற ஒரு இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்ட போது இப்போ இன அழிப்பிலேருந்து தன்னை விடுவிக்கக்கூடிய வகையில் ஒரு தற்காப்பு நிலையாக ஒரு தற்காப்பு போராட்டமாகத்தான் உண்மையிலே ஆயுத போராட்டம் வந்தது. அந்த ஆயுத போராட்டம் ஏற்கனவே அரசியல் போராட்டங்கள் எல்லாம் தோல்வியடைஞ்ச நிலையில தான் ஆயுத போராட்டம் என்ற தெரிய வந்தது. உண்மையிலே ஆயுத போராட்டம் தமிழ் மக்கள்ல தெரியவில்லை. சிங்கள தேசம் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டது தான் ஆயுத போராட்டம். அவர் இந்த விஷயத்தை அவர் ஒழுங்காக சொல்லியிருக்கணும். அவர் ஒழுங்காக சொல்லியிருக்காமல் ஒரு மேம்போனா போக்கில ஆயுத போராட்டத்தை நான் ஏற்கவில்லை என்று கூறுவது உண்மையில தமிழ் அரசியலை கொச்சப்படுத்துகின்ற ஒரு விடயம். ரெண்டாவது, அவர் கூறியிருந்தார் விடுதலை புலிகளுடைய அரசியல் இலக்கை நான் ஏற்கவில்லை. விடுதலை புலிகளுடைய அரசியல் கண்டது விடுதலை புலிகள் இலக்கில்லை, அவர்கள்தான் அது இந்த ஊற்றில்லை. அது இந்த ஊற்று இவருடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த தந்தை செல்வாவினால கொண்டு வரப்பட்ட ஊற்று. 1976 வட்டுக்கோட்டை மாநாட்டில் தான் இந்த தமிழில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றவர்தான் பிரபாகரனும் புலிகளும் ஆயுத இயக்கங்கள். ஆகவே அப்படி என்று சொன்னால் இவர் வந்து தமிழர் கட்சியை உருவாக்கின தந்தை செல்வாவினுடைய அரசியலுக்கு ஒரே இவர் முரண்படுறாரா, இல்லை அதை ஏற்க இல்லையா? அப்படி தந்தை செல்வாவனுடைய அரசியலுக்கு ஏற்கவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த கட்சியினுடைய ஒரு பேச்சாளராகவும் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியத்தராகவும் அவரால் இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழும்புகிறோம். அவர் இந்த விடயத்திலேயும் அவர் தமிழ் மக்களுடைய நலங்களில் இருந்து செயற்படவில்லை என்றதான் என்னுடைய கருத்து. இந்த காரணமாக தான் இவர் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் வவுனியாவில் சிங்கள குடியேற்றங்களுக்கு காணிப்பத்திரம் வழங்கின விழாவில் இவர் போய் கலந்து கொண்டார். மற்றவர்களால் கலந்து கொள்ளே இல்லாது இவர் போய் கலந்து கொண்டார். ஏன்னா இவருக்கு அந்த குற்ற உணர்வு இல்லை. இவருக்கு முதல்ல தம் தேசிய உணர்வு வர வேணும்னா முக்கியத்துவம் தேசிய கொடி என்பது தமிழ் மக்களே அரசு அதிகாரத்திலிருந்து அகற்றின கொடி. இந்த அரசு அதிகாரத்தில் தமிழ் மக்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை என்று கூறின கொடி. அந்த கொடியை எப்படி தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை முதல் நிராகரித்தது இயக்க ஆயுத இயக்கங்கள் இல்லை. இதை முதல் நிராகரித்தது இவருடைய கட்சியை உருவாக்கினா தந்தை செல்வாதான். தேசிய கொடியாக இந்த சிங்கக்கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவர் அதை நிராகரித்து தன்னுடைய காரில் சங்கிலி மன்னனுடைய யாழ்ப்பாணத்தை கடைசி ஆண்ட சங்கிலி மன்னனுடைய அந்த நந்தி கொடியை ஏற்றிக்கொண்டு சென்றார். திருகோணமலையிலேயே அந்த தேசிய கொடியை இறக்கின என்பதற்காக அதை இறக்கி கருப்பு கொடி கட்ட வலுக்கிட்டாண்டி திருமண நடராயன் சுட்டுக் கொள்ளப்பட்டார். ஏற்கனவே இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அவ இந்த வரலாறு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு நாங்கள் போக முடியாது. உண்மையில அந்த தேசிய கொடியை உருவாக்குன்ற போது அதுல குழு அந்த குழுவில இருந்த முக்கியமானவர்கள் ஒருவர் செனட்டர் நடேசன். அப்ப வாழேந்திய சிங்கம்தான் இலங்கை அரசினுடைய இறமையை குறிக்குது. அந்த இறமைக்கு வெளியில தான் தமிழ் முஸ்லிம்களை குறிக்கக்கூடிய அந்த செம்மஞ்சள் நிறமும் பச்சை நிற கோடும் இழக்கப்பட்டது. அப்ப அவர் அதுல வலியுறுத்தினார் என்னன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அந்த கோட்டை கொண்டு போய் அந்த சிங்கத்துக்குள்ள போடணும்னு சொல்லி. அப்படி என்றால் இறமை தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றார் தம்பர். ஆனால் அவர்கள் அதுக்கு துப்புரவாகவே சம்மதம் தெரிவிக்கல. சம்மதம் தெரிவிக்காதாலே அவர் அந்த குழுவை விட்டு வெளியேறினார். இது வரலாறு. குழுவை விட்டு வெளியேறினார். மற்ற தன்னுடைய அந்த எதிர்ப்பை பதிய சொல்லியும் கூட அவர் கேட்டிருந்தார். அப்போ இது இந்த இதுக்கு பின்னால் இந்த கொடிக்கு பின்னால் பெரிய வரலாறு இருக்கு. அப்போ தமிழ் மக்களே எந்த வகையிலும் ஏற்காத ஒரு கொடியை எப்படி தமிழ் மக்களை ஏற்கிறது என்றதில் ஒரு உளவியல் ரீதியான நெருக்கடியும் இருக்கு. அவன் இந்த விஷயங்கள் எல்லாம் சுமந்திரனுக்கு தெரியாதாண்டு இல்லை. அவர் வந்து இந்த அரசியலை ஏற்காமல் இன்னொரு அரசியலை செய்கிறபடியாலே அவராலே அதை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி தான் இந்த சுதந்திர தினம் பற்றிய விஷயம். சுதந்திர தினம் என்பது என்ன? தமிழ் மக்களே அரச அதிகாரத்திலிருந்து அகற்றிய தினம். அகற்றிய தினம் என்றபடியாக தான் சுதந்திர தினத்தை முதன் முதல் துக்க தினமாக அனுசரித்ததே இவற்ற தமிழர் கட்சியா. தமிழர் கட்சி தான் துக்க தினமாக அனுசரித்தது. சுதந்திர தினம் வந்து வடகிழக்கு எங்கும் கருப்பு கொடியை ஏற்றினவர்கள். ஆகவே அந்த அரசியல் எல்லாத்தையும் இவர் விட்டுட்டாரா? அதுதான் இங்கே உள்ள மிக முக்கியமான கேள்வி. தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளை, குறிப்பாக தந்தை செல்வாவனுடைய அடிப்படை கொள்கைகளை இவர் கைவிட்டு விட்டாரா? இவர் கைவிட்டு விட்டாரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டிக்கிறோம். சரி, இவர் தான் விட்டா பரவாயில்லை, தமிழர் கட்சி விட்டுட்டு தான். அப்ப தந்தை செல்வாவினுடைய அந்த அடிப்படையான கொள்கைகளை தமிழர் கட்சி விட்டுட்டு தான் இல்லையான்னு சொல்லி மக்களுக்கு பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று இன்றைக்கு இருக்கு. அதற்கு பிறகு மக்கள் தீர்மானிப்பார்கள் தமிழர் கட்சி தமிழ் மக்களுக்கு தேவையா இல்லையா என்பதை பற்றி. நாங்கள் இதில் வலு கவனமாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சுமந்திரன் அரசியலுக்கு வந்த காலம் தொடக்கம் அவர் செய்வது முழுக்க தமிழ் தேசிய நீக்கம் செய்யப்பட்ட அரசியல்.
அப்போ எங்களுக்கு கேள்வி வருது, இன்றைக்கு எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய நீக்க அரசியலா தமிழ் தேசிய அரசியலா? இனப்பிரச்சனை தீரும் வரை அதனை வலுவாக அதற்கு முகங்கொள்வதற்கு எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்ன்றது அவசியமான அதுங்கிற இருப்போட தொடர்புடைய விடயம். நாங்கள் இப்போ தமிழ் தேசிய அரசியலை கைவிடுறோமா? அன்றைக்கு நாங்கள் பூச்சியம். அவன் நாங்கள் அதனை ஒழுங்காக நாங்கள் அதனை பின்பற்ற வேணும். தமிழ் தேசிய நீக்க அரசியலை நாங்கள் மேலாதிக்க கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் பூச்சியம் ஆகிவிடுவோம், எல்லாரும் அழிஞ்சு போக வேண்டியதுதான். அவனுடைய தமிழ் தேசிய அரசியல் என்ற அவசியம். அந்த தமிழ் தேசிய அரசியலுடைய இருப்பை குச்சப்படுத்துகின்ற அழிக்கின்ற ஒரு நடவடிக்கையை சுமந்திரன் அவர்கள் செய்கின்றார். அப்போ இது தொடர்பாக தமிழரசு கட்சி அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும். சிறிய தவறுகள் விட்டு என்பதற்காக அனந்தி மீதும் சிவகரன் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தார். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து கட்சியிலேருந்தே அவர்களை நீக்கினார். அதில் நடந்து கொண்ட அந்த முறைமை என்பது ஒரு ஜன அரசியல் ஒவ்வாத முறைமை என்பது வேறு பிரச்சனை. ஆனால் அவர்கள் அகற்றினார். இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை தந்தை செல்வாவனுடைய அடிப்படை கொள்கைகளை அப்படியே தூக்கி வீசி போட்டு போகிறார் சுமந்திரன். அது தொடர்பாக தமிழரசு கட்சியை ஏதாவது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முன்வருகிறதா? இந்த இடத்துல தமிழரசு கட்சி என்ன செய்ய போகிறது என்பதில் இருந்துதான் கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சம்பந்தன் ஐயா சுமந்திரனுடைய இந்த கருத்து தொடர்பாக முதல் அறிக்கை விடும்போது சொன்னார், இது சுமந்திரனுடைய தனிப்பட்ட கருத்தை ஒழிய கட்சியினுடைய கருத்து இல்லையான்னு சொல்லி. ஆனால் பின்னர் சுமந்திரனில் இவர் தங்கி இருக்கிறாரோ என்னவோ தெரியாது, அல்லது வேறு ஏதாவது அழுத்தங்கள் வந்தோ தன்னுடைய இருப்புக்கு தேவை என்பதனாலோ என்னவோ அவர் சொன்னார். சுமந்திரன் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் கருத்துக்களை கூறியிருக்கிறார்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கார். விளங்கல் என்ன நேர்மையான கருத்து, என்ன வெளிப்படையான கருத்தாக இருக்கலாம், ஆனால் என்ன நேர்மையான கருத்து? அப்போ இதில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கேன்னு சொன்னால், இந்த தமிழ் தேசிய அரசியல் நீக்க அரசியலுக்கு சம்பந்தனை யான் துணை போகின்றார் என்பதுதான். அது ஏற்கனவே அவர் தொடர்பாக அந்த விமர்சனங்கள் இருக்கிறது நிறைய. அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு பேர் தொடர்பாக கட்சி என்ன செய்யப்போகுது, மக்கள் என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள், மக்கள் மத்தியில் இதை நாங்கள் பேசுபொருளாக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்கு. இதில் ஒரு ஒழுங்கான முடிவை நாங்கள் எடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அரசியலை நகர்த்துவது கடினமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.